அக்காவும் என்னோட அக்காவும் தங்கியும் இங்க வந்திருக்கா. அவ சாம்பார் மிளகா பொடி எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவா. பாத்து நீங்க ஒரு கப்புல மிளகா வத்தல் ஒரு கப்பு எடுத்து வச்சுங்கோ. தனிய மிளகா வத்தல் ஒரு கப்பு எடுத்து வச்சுங்கோ. தனியா அதே சேமில் ஒரு கப்பு. துவரம்பருப்பு அரை கப்பு. கடலைப்பருப்பு கா கப்பு. உளுத்தம் பருப்பு கா கப்பு. மிளகு ஜீரா 2 ஸ்பூன். மிளகு 2 ஸ்பூன். வெந்தயம் 2 ஸ்பூன். ஜீரகம் 2 ஸ்பூன். கருகாப்பில் 2 கொத்து. பின்ன எல்ஜி பெருங்காயம் 2 கட்டை. தேவைக்கு வேண்ட மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடி நீங்கள் எல்லாம் அரைச்சி முடிஞ்சிட்டு மஞ்சளுக்கு பொடி மஞ்சள் இதில் கரைய அரைக்காது மிக்சியில். அது ஒன்று நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அதில் போட்டு கலந்தா போயிடும். ஓகே, இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். கேஸ் சூடாயாச்சு. கேஸ் சூடாயாச்சு. ஒரு கரண்டியை வச்சுட்டு நீங்கள் முன்னாடி பின்ன மிளகா வத்தில் வறுத்து வச்சுங்கோ. எண்ணெய் விடண்டா, ட்ரை ரோஸ்டில் எண்ணெய் விடாதக்கு வறுத்து வச்சுங்கோ மிளகா வத்தில். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் கூட காரம் போட்டுக்கலாம். நான் மீடியம் எல்லாருக்கும் உள்ள காரம் போட்டுருக்கேன். மிளகா வத்தை வறுத்து வச்சாச்சு. எண்ணெய் விடணும் தேவையில்லை. கமர்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் வேணால் விட்டுங்கோ. மிளகாத்துக்கு எண்ணெய் வேண்டாம். ரொம்ப தான் இருந்தால் அது பழ மாதம் வரும். அதோட அடி கொத்தமல்லி அரிசியும் போட்டுங்க. கொத்தமல்லி அரிசி போட்டு நல்லா மணம் வர வர வறக்கணும். மணம் வெளியில் வர்றோம் நல்லா. அது வர வறுத்துங்க. 10 மினிட்ஸ் ஆகுமா? அது 10 மினிட்ஸ் ஆகும். சரி, நல்லா தனியாக நல்லா வரலாம். மணம் வரணும். அதுதான் சாம்பாருக்கு மணமே தனியாக தான். இந்த கொத்தமல்லி வரை நல்லாவே நல்லா மணம் வந்தாச்சு. நல்ல மணம் வந்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் கொஞ்சம் சின்னதாக்கி அதை வந்து இந்த மிளகா வெத்தல சேனல அதுக்கு மேலேயே போட்டு வைக்கணும். அந்த சூட்டில் அந்த சின்ன மிளகா வெத்தை நல்லா போடணும். அடுத்து துவரம்பருப்பு. அடுத்து நம்ம இந்த துவரம்பருப்பை வரணும். எல்லாமே தனித்தனியாக வறுக்கணும்ல. ஓரோன்னுக்கும் ஓரோ ஓரோ டைம் இருக்கும். டைம் ஒன்று வந்து ரொம்ப ரெட்டாக போகக்கூடாது. ஒன்று வந்து ரொம்ப கம்மி ஆகக்கூடாது. கலர் நல்லா சாம்பாருக்கு வரணும்னா எல்லாம் ஒரே மாதிரி அந்த பொன் கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி அதை வறுத்தெடுக்கணும். இப்போ சாம்பாரும் நமக்கு நல்ல கலராக வாசனையாக இருக்கும். வாசனையாக பார்த்தாலே சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு இது. நம்ம துவரம் பருப்பை போட்டு பொன் கலத்தில் வறுத்து அந்த மிளகாவத்தின் மேலேயே போட்டாச்சு. இனிமேல் நம்ம நான் வறுத்துட்டு இருக்கிறது கடலைப்பருப்பு. அதுவும் அதே மாதிரி நல்ல பொன் கலரில் வறுத்து நல்ல மணம் வறுத்த எல்லாமே மேலே மேலே போட்டுட்டே வரணும். இன்னும் இந்த கழுத்து இருக்கு அந்த அந்த மிளகாவத்தல் பொடியறதுக்கு ஈஸியாக இருக்குது. முன்னாடி மிளகாத்தை வறுத்து கொட்டினா அது மேலே மேலே சுட சுட போடுறோம். அப்போ அந்த மிளகாவத்தை நல்லா வறுத்து விடும். கமரும் கமராது உங்களுக்கு. அதோட லாஸ்ட்டில் மிளகாத்து மீனான மிளகா வறுத்து வட்டு அடியில் மேலே இதெல்லாம் வறுத்து போட்டால் அந்த சூட்டுக்கு கரகரன்னு ஆகிடும். அது உங்களுக்கு பொடிக்க சௌகரியமாக இருக்குது. கொட்டு விடுவோம். என்ன பெருமை கேட்கல. உளுத்தம் பருப்பும் மிளகும் ஒன்றிச்சு போட்டு விடுங்கோ வறுக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கு சேம் வரவுதல்ல? ஆமாம், சேம் இல்லை. அது ரெண்டும் உளுத்தம் பருப்பும் மிளகுக்கு ஒரே வரவுதான். ஒன்றிச்சு போட்டுங்க. அது ரொம்ப பண்ணணும். அந்த உளுத்தம் பருப்பு வந்து போடுறோன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் பருப்பு போட்ட சாம்பாருக்கு சேர்ச்ச கொடுக்கும். நல்லா கொழுப்பு வரும். கஷ்டம் போட்டுட்டு சாம்பார் பொடி போட்டால் உங்களுக்கு நல்ல கொழுக்கும். அது கேட்கும் பருப்பு கொஞ்சம் போட்டாலும் நல்லா கொழுக்கிறதுக்கு தான் போடுறோம். சில வெயிலில் காய வச்சு அரைக்கலாம். ஆனால் அந்த வறுத்த அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மன வறுத்த மனமும் வரும். அதுக்கு தான் அந்த வறுத்த அரைக்கிறோம். நம்ம பொடி பொடி சாம்பாரை வறுத்து இது வறுத்தும் அரைக்கலாம். பச்சை தேங்காய் வச்சு அரைப்போம் நாங்கள்லாம். இன்னும் என்ன இது வறுத்த எடுக்கிறத ரொம்ப வாசனை கொடுக்கும். சாம்பார் கொதிக்கிறது நல்ல சாம்பார் வாசனை வரும். அதுக்கு தான் அரைச்சி விட்ட சாம்பார் இன்னொரு வீடியோவில். நீ அரைச்சி விட்ட சாம்பார் காட்டுறோம் நீ டைமில். இது பொடி சாம்பார். திடீர்னு நம்மளுக்கு சாம்பார் வைக்காமல் காயெல்லாம் போட்டு இந்த பொடி எல்லாம் போட்டு வச்சுட்டா மிக்ஸ் பருப்பு மிக்ஸ் ரெடி ஆகிடும். குழம்பு டிஃபன் பண்ணுறப்ப அந்த சாம்பாரும் ரெடி ஆகிடும். அரைக்க டைம் வேஸ்ட் இல்லை. பொடி மிளகு ஜீரகம் ஜீரகம் அப்புறம் வெந்தயம் போட்டு விடலாமா? இல்லை ஜீரகம் மாத்திரம்ல. ஜீரகம் மாத்திரம்
ചിലവാന്റെ സാമ്പാർ പൊടിയിലെ ജീരകവും മുളകും പോട മാട്ടോടമാട്ട തനിയെ പൊടിച്ചു വെച്ചിക്കലാം. ആമാ തനിയെ പൊടിച്ചു വെച്ചിക്കലാം. പൊടിച്ചു മിളക് ജീരകം എല്ലാം പോട്ടിരിക്കും. പിന്നെ അന്ത മണം ചിലവർക്ക് പിടിക്കും, അത് വറുത്ത മണം. അതുകൊണ്ട് മിളക് ജീരകം പോട്ടിട്ട് അതും പൊന്നറ മണം. മുളക് ജീരം പോടാക്കും, ഇത് പോടാൻ വെക്കല വെക്കല. മുളക് ജീരം പോടാക്കി പിന്നെ മെയിൻ ഇതുക്ക് കൊത്തമ്പാൽ അരിശി പരിപ്പ് മുളക് വറ്റൽ അതാ മുഖ്യം. മിളക് ജീര മണന്നില്ലേ, ജീര വാസന ചിലവർ പിടിക്കും. ജീർണത്തിക്ക് നല്ലത്, ആ നല്ലത് നല്ലത്. അതുകൊണ്ട് അതായത് മുളക ജീരകത്തെ പൊട്ട് വറുത്തെടുക്കും. ജീര വറുത്ത് നന്നാ പൊന്നറ മണമാണ്. ജീര എല്ലാം ചേർത്ത് പറഞ്ഞത് കറിവേപ്പില നല്ല ജീർണശക്തി നല്ല വാസന കൊടുക്കും സാമ്പാർക്ക്. അങ്ങാ വാസന വന്നാൽ ഇവത് സാമ്പാർ മണക്കറേ ചൊല്ലുവാ. അത്ര ഒരു വാസന ഇന്ന് വെന്തിയത്തിക്കും കരുകാപ്പിലയ്ക്കും പെരുങ്കായത്തെ ഇത്ര ഐറ്റം വറുത്താലും വാസന കൂടുതൽ അതാക്കും. നമ്പ വാസനയായിരിക്കും. വെന്തയം വെന്തിയം കരുകാപ്പില പെരുങ്കായം ഓക്കെ മൂന്നിനെ നന്നാ വറുത്തുക്കണം. നന്ന വാസന വരും. വെന്തിയ വാസന നന്നായിരിക്കും. കുഴമ്പ് കുഴമ്പുക്ക് നല്ലത് കുഴിച്ചിയാക്കും. അതുകൊണ്ട് അത് വറുത്ത് നന്നാ വെച്ചു പോകും. അപ്പൊ ഇതെല്ലാമേ നമ്മൾ വറുത്തയച്ച് എല്ലാരും ഇത് ഐറ്റങ്ങളെല്ലാം വറുത്ത നിങ്ങളും കുറിഞ്ചിപ്പേ ഇതെല്ലാം വറുത്തിട്ട് ഇത് വന്ന് വെട്ടക്കുഴമ്പുക്ക് കൂടി ഇത് പൊടി വന്ന് വെട്ടക്കുഴമ്പുക്ക് കൂടി യൂസ് പണലാം. എല്ലാത്തിലെ ഞാൻ വെട്ടക്കുഴമ്പ് തനിയെ പൊടിച്ച് വെച്ചിട്ടാണ്. കൊല്ലട്ടാലും ഇത് വെട്ടക്കുഴമ്പ് വെച്ചാൽ അന്നായിരിക്കും. അതാക്കും ഇതോട് ടേസ്റ്റ്. പിന്നെ ഇതെല്ലാം ആറിനത്തക്കപ്പുറം ഇതെല്ലാം ആറിനക്കപ്പുറം നന്നാ മിക്സിയിലെ നമ്മുടെ വീട്ടിലെ ഇത് ഇത് ചേർത്തിട്ടില്ലേ മഞ്ഞപ്പൊടി മഞ്ഞൾ കഴിഞ്ഞ് മിസ്സിലെ ഉടയും ഉടയാതോ ഒന്ന് മിസ്സി കേടുവരപ്പെടാതെ. അതുകൊണ്ട് അതിക്ക് പൊടിക്കിറത്തി അന്ന മഞ്ഞപ്പൊടി അതിൽ പൊട്ടാൻ പോലും ശരി വാസന ശരി ഇതായിടും. അപ്പൊ എല്ലാമ പൊടിച്ച് വെച്ച് കയറ്റി പൊടിച്ച് നൈസാ പൊടിച്ച് നിങ്ങൾ തനിയെ ഒരു ഡബ്ബാല പൊട്ട് വെക്കലാം. പൊടിയുമ്പോ പൊടിച്ചയച്ചാ ആ പൊടിച്ചയച്ച് ചൂടാറിയച്ച് ചൂടാറിനോട് അത് മേലെ വറന്തിരിക്കും. അതുകൊണ്ട് ഉള്ളുക്കുള്ളിലെ വറന്നാൽ കൊഞ്ച ആറണം. എന്നാ ചൂടെല്ലാം ഉള്ള പോയിട്ട് നന്നാ ആറിനകത്ത് അത് മണം വരും. മറ്റ് മേലെ മറ്റും മറന്താ പോലെ ഇരിക്കും നമുക്ക്. എന്നാ ഉള്ളുക്കുള്ള അത് വറന്തിരത്. അതുകൊണ്ട് അത് ആറ വെക്കറ മിക്സിങ് കെട്ട് പോകാത് സാമ്പാർ പൊടി റെഡിയായി. ഇത് നല്ല കാറ്റ് പോകാത്ത ഇന്ന പാത്രത്തിലെ പൊട്ട് മൂടി വെച്ചിക്കണം. അത് മൂടി വെച്ചിട്ട് പിന്നെ ഒരു മാസത്തെ കൂടി നന്നാ നെയ് പൊടിച്ച പൊടി ആട്ടമാവേ ഇരിക്കും സാമ്പാർ വെച്ച. ഓക്കെ, രൊമ്പ താങ്ക്സ് എല്ലാവർക്കും. ഓക്കേ.